புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுகுறாங்க. அழுத பிறகு அவங்களுடைய அழுகை எங்கே நிற்கும் அப்படின்னா, தன்னுடைய தாய் கைப்பட்டு அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே அந்த ஒரு நம்பிக்கையிலிருந்து தான் அந்த அழுகை வந்து நிற்கும். அதன் பிறகு வளர்ந்த பிறகு ஒரு இடத்துக்கு போவோம், அப்போ எல்லாரையும் பார்க்கும்பொழுது நமக்கு பயம் வரும். அப்போ வந்து ஒரு அப்பா தூக்கி வச்சுக்கும் பொழுது அந்த பயம் எல்லாம் போய் அந்த தந்தையோடு சேர்ந்து அந்த புன்னகைக்கும், அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை பிறக்கும். இப்படி மனிதனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரின் மூலமாக நம்பிக்கை அப்படின்றது வளருது. இதே மாதிரி எல்லோருமே வந்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது நம்பக்கூடிய ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் தான். நிச்சயமாக இவர் நம்மளை வந்து காப்பாற்றிடுவார். இந்த வலியிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து நம்மளை நிச்சயமாக வந்து விலக்களித்து நமக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மருத்துவர்கள்கிட்டேருந்து தான் வருது. இந்த மருத்துவம், இந்த துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு கடல் போல் அப்படின்னு சொல்ல இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான பிரிவாக நான் நினைக்கக்கூடியது வாழ்வியல் மருத்துவமாக கருதக்கூடிய ஹோமியோபதி மருத்துவம் தான். இந்த மருத்துவத்தில் நிறைய மருத்துவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய மனிதர்களினுடைய நல்ல அன்பையும் அவங்களுடைய நம்பிக்கையும் சம்பாதித்த ஒரு மனிதர் தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார் அவர்கள் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சோ உண்மையிலே கண்ணை மூடிக்கிட்டு நம்பக்கூடிய மனுஷன் யார் அப்படின்னா மருத்துவர் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்ற மாதிரி நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஆனா மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க பயப்படக்கூடாது. அவங்க சுதாரிச்சு தன்னுடைய நிலையில நின்று அதை பார்த்து அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருப்பீங்க. இவ்வளவு பக்குவமும் இவ்வளவு மருத்துவ அனுபவமும் கொண்ட நீங்க எங்கிருந்து உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். உங்களை பத்தியும் உங்களுடைய மருத்துவ மகத்துவத்தை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுடைய குழந்தை பருவத்தை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதை தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் சார், ப்ளீஸ். என்னுடைய பர்த் பிளேஸ் வந்து எள்ளுவளை என்ற ஒரு வில்லேஜ், திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கு. திருச்செந்தூர் முருகர் கிட்ட இருந்து. ஆஹா. அங்க வந்து ஒரு சின்ன ஸ்கூல் தான் உண்டு, எலிமெண்டரி ஸ்கூல். அங்க படிச்சுட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்புரோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்னுட்டு ஒரு ஸ்கூல் மஞ்ஞானபுரம் பக்கத்தில். நாங்கள்லாம் நடந்தே போவோம், 5 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே தான் போவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, அப்புறம் சைக்கிளில் போவோம். இப்படி தான் கேரியர்லாம் ஆரம்பித்தது, படிப்பு அகாடமிக்கில். அந்த 10th அப்புறம் +2 வந்து உடன்குடியில் கிருஷ்யா நகரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, நல்ல பெரிய ஸ்கூல். அங்கே வந்து +2 படிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் போல் எனக்கும் ஒரு மருத்துவனை ஆகணும். +2 அப்போல்லாம் +2 முடித்த உடனே மார்க்கு கேரியரை வச்சு டைரக்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க, மெடிக்கல் சீட்டுக்கு போவோம். அப்போ +1 +2 நீங்கள் சயின்ஸ் குரூப் தான் உங்களுக்கு பிடிச்ச? ஆமாம், சயின்ஸ் குரூப் தான் நான் எடுத்தேன். ஏன்னா ஒரு மருத்துவனை ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில். எப்படி அந்த எய்ம் வந்தது சார்? வீட்டில் யாராவது மருத்துவர் இருக்காங்களா, இல்லை அது அம்மா அப்பா மூலமாக ஊட்டப்பட்ட ஒரு விஷயமா? எங்கள் அப்பா வந்து விவசாயம், பிஸ்னஸ், கருப்பு கட்டி அந்த பிஸ்னஸ்ஸு விவசாயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தொழில் தான். கருப்பு கட்டி தெரியுமில்ல, அது. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் உள்ள ஒரு மதர். ஏன்னா நான் எப்போவுமே எங்கள் அம்மாவை மதிப்பேன், அந்த மாதிரி பூஜிக்கிற ஒரு தாய். அவங்க கைக்குள்ளே இருந்து நான் வளர்ந்தது. பட் எங்கள் ஊரில் வந்து அதுக்கு முன்னாடி யாரும் ஹோமியோபத்திலாம் கிடையாது, ஈவன் அலோபதி டாக்டர்ஸ் கூட அங்கே கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஒரு அழகிய வில்லேஜ். அப்போ நான் படிக்கும்போது அந்த சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கும்போது அந்த டிசெக்ஷனுக்காக நிறைய அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போய் கட் பண்ணுவோம்ல, அங்கே எனக்கு என்னுடைய கசின் பிரதர்ஸ் சின்ன பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈலி பிடிச்சி கொடுப்பாங்க, தவளை பிடிச்சி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஜாலியாக அப்படியே போயிட்டுருப்போம். அப்போ வந்து சரி, என்னை வந்து போனாலே டாக்டர் வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த என்னுடைய பிஹேவியர், என்னுடைய அந்த வே எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோ டாக்டர் வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கே உள்ள சில மக்கள் எல்லாருமே அப்படியே கூப்பிடுவாங்க, வருங்கால டாக்டர் இவன் அப்படின்ட்டு. அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. எடுத்துக்கிட்டீங்க, அவங்க எல்லாரும் நம்மளை எதிர்பார்க்குறாங்க டாக்டர் ஆகணும்ன்ட்டு, நாம் ஆகலைன்னா அப்படின்ட்டு அதை ஒரு ஏமா வச்சுக்கிட்டேன். இப்போ டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குள்ளேயும் வந்து இந்த அலோபதி மருத்துவம் இதுதான் வந்து டாக்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்க்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம அவங்கள. ஆனா நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க? அலோபதியிலிருந்து எப்படி நீங்க ஹோமியோபதின்றத ஒரு தேர்வு செஞ்சீங்க நீங்க? இல்ல, நான் வந்து அந்த பீரியட்ல வந்து நான் அலோபதி மருத்துவம் போகணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஓகே. அப்போ வந்து ஹோமியோபதி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ வந்து நான் அலோபதி மருத்துவத்துக்கு தான் நான் இன்டர்வியூ அப்ளை பண்ணுறோம், போகிறோம். ஜஸ்ட் 1.5 மார்க்கில் எனக்கு சீட்டு கிடைக்கல. நாங்கள் ஒன்றா போன இன்னொரு பையன், அவனுக்கு கிடச்சிது. அப்போல்லாம் லிஸ்ட்டு ஒட்டுவாங்க, இப்படி மாதிரி மொபைலெலாம் வராது, ரேங்கிங்லாம் அப்போல்லாம் மொபைலே கிடையாது. லிஸ்ட்டு ஒட்டுவாங்க, நோட்டீஸ் போர்டில் உட்காந்து பார்த்துட்டு வரோம், எனக்கு கிடைக்கலங்கிற ஒரு வெக்சேஷனில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் சரி, இதோட +2 அப்புறம்
ஒரு டிகிரியாவது போகலாம் அப்படின்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆதித்தனார் கல்லூரி திருச்செந்தூர்லேயே ஜாயின் பண்ணேன். சரிங்க சார். அங்கே முடிச்சுட்டு வந்து மெடிக்கல் ஃபீல்டோடு ஏதாவது ஒரு கோர்ஸாக படிப்போம் அப்படின்ட்டு கிங் இன்ஸ்டியூட்டில் வந்து லேப் டெக்னாலஜி படித்தேன். ஏன்னா எனக்கு அந்த மெடிக்கல் அந்த வார்த்தை இருக்கணும் என்னுடைய கேரியரில். அதனால் லெபார்ட்டரி டெக்னாலஜி படித்தேன். உள்ளே ஒரு 15 டிபார்ட்மெண்ட் உண்டு, எல்லாத்துலேயும் ட்ரைனிங் எடுத்தோம். நல்ல ட்ரைனிங் ஆச்சு, நல்ல நாலேஜ் கெயின் ஆச்சு. அதுதான் எனக்கு நாலேஜ் கெயின் ஆன பிளேஸ், கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் கிண்டி. அப்புறம் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்கே கூட ஒர்க் பண்ணவர் தான் ஒருத்தர் வந்து ஹோமியோபதின்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கிறதே எனக்கு கைட் பண்ணவர். இப்படி இருக்கேன், என்னோடய சொந்தக்கார பொண்ணு ஒன்று படிக்கிறான், நீங்களும் வேணால் படிங்க, இதை முடித்தாலும் உங்களுக்கு வந்து கேரியரில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ரேங்கு, கெஸ்டர் ரேங்குலாம் உண்டு அப்படின்னு சொல்லி அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொன்னவர். சரி, அப்புறம் வந்துட்டு நான் உடனே என்ன பண்ணேன், அப்ளை பண்ணி படிக்கலான்னுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் மெமோரியல் ஹோமியோ மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து லேப் டெக்னிஷியன் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ. பட் உங்க மனசு ஒத்துக்குச்சா சார், இப்போ ஹோமியோபதி அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இதை நம்பி நம்ம இதை படிச்சு இதில் நம்ம டாக்டர் ஆயிடலாமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருந்ததுங்களா? இருந்தது. அதுக்கும் நான் வந்து தெளிவாக என்ன பண்ணுறேன், என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் ஏற்கனவே அந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவங்ககிட்ட வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக கிளாரிட்டி வாங்கினேன், இது ஜாயின் பண்ணலாமா, ரெக்கக்னைஸ் கோர்ஸ் தானா, யூஸ் இருக்கா, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் மூலமாக. அப்புறம் அதுக்கு என்ன தமிழ்நாடு ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில்னு இருக்குது, அதுதான் அதுக்கு என்ன பாடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் பெர்மனெண்ட் ஜாப்பாகவும் ஆயிடுச்சு, ரிசைன் பண்ணிவிட்டு போனோம் லேப் டெக்னீஷியன்லேருந்து. அப்போ நான் எல்லாம் ஃபுல் என்கொயரி பண்ணிட்டு தான் நான் வந்து டிசிஷன் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதில் ரொம்ப இன்வால்மெண்ட். த டே ஒன் நான் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணதுலேருந்து கம்ப்ளீட் கேரியரில் வந்து நான் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலாக படிப்பேன். பிகாஸ் நமக்கு தான் அங்கே ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இல்லையா, அதை வந்து நம்ம நிறைவு செஞ்சு அந்த இடத்த நம்ம அடைஞ்சிடணுன்ற ஒரு வேகம் உள்ளே இருக்கும். இல்லை, இது வந்து ரெண்டாவது எல்லாருமே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக வருவாங்க. என்னுடைய ஜேர்னி பாருங்க, நான் வந்து ப்ளஸ் டூ டிகிரி லெபார்ட் டெக்னாலஜி லேப் டெக்னீஷியன், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக தான் உள்ளே நுழைகிறேன் வித் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு. அப்போ வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம எப்படி நல்லா பயன்படுத்தணும், ஸ்டடீஸில் எப்படி நல்லா பயன்படுத்தணும், ஸோ அனலிட்டிக்கலாக எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு ட்ரக்கு சிம்டம்ஸை படிக்கும்போது அந்த பேஷண்ட் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரியே ஒரு இமேஜின் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் படித்து படிச்சுட்டு அந்த ஃபைனல் இயர் வரும்போதெல்லாம் இன்டர்ன்ஷிப் பீரியடில் நேட்டிவ் பிளேஸ்க்கு வருவேன். படித்தது ஒயிட் மெமோரியல் காலேஜ், அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, திருவட்டார் பக்கத்தில். அங்கேருந்து நேட்டிவ் பிளேஸ் திருச்செந்தூர் பக்கத்தில் வில்லேஜுக்கு வரும்போது இங்கே வந்து எங்கள் ஃபாதர் எங்கள் மதர் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்துறது அவங்க அம்மா அம்மா கையில் சாப்பிட்டுட்டு ஒரு சந்தோஷமாக ரெண்டு நாள் இருப்பேன். அந்த ரெண்டு நாளில் என்ன தேடி மக்கள்லாம் வருவாங்க. ஆஹா, படிக்கும்போதே ஒரு மருத்துவர் தான் நீங்கள். யாருக்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாச்சுன்னா சரியாகாதவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உங்கள் ஹோமியோபதியில் ஏதாவது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவாங்க. அப்போ வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நான் ஃபுல்லாக கேஸ் எடுப்பேன், எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு என்னோடய லெக்சரர்ஸ்ட்டை வந்து சிலதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கேஸ், இந்த மாதிரி கேஸ், இதை எப்படி கொடுக்கலாம், நான் எனக்குள்ள ஒரு இது வரும், அவங்கள்ட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே கொடுப்போம். ஓகே ஓகே. அடுத்த 15 டேஸ் கழித்து திரும்ப வருவேன், வரும்போது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படி நான் அசஸ்மெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அலோபதி ஹோமியோபதி ரெண்டுமே வந்து ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடம் தான், பட் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு மாயை மாயையா எனக்கு தெரியல அலோபதி பக்கம் தான் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்களா சார், உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அலோபதி வந்து வேர்ல்டு வைடாக உங்களுக்கு எப்போவுமே ஆல்ரெடி நல்ல டெவலப்டாக இருக்கிறது. அதில் இருந்த ஒரு மருத்துவர் தான் டாக்டர் சாமுவல் ஹனிமேன், அவர் வந்து கண்டுபிடிச்சி அதில் திருப்தி இல்லாமல் கண்டுபிடிச்சது ஹோமியோபதி. இன்றைக்கி நாங்கள் வந்து வேர்ல்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம், வேர்ல்டு வைடு வந்து பார்க்கும்போது ஓவராலாக வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம். அதனால் எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட வர்ற கேஸ் வந்து நல்லா ட்ரீட் பண்ணி நல்ல குணமாகி ஹாப்பியாக போகிறாங்களா அப்படின்னு பார்த்து அந்த சந்தோஷத்தை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் ரெண்டாவது, எனக்கு இன்றைக்கும் வந்து நான் அலோபதியில் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு வருத்தம் அப்போ இருந்தது, இப்போ வந்து ரைட்டு மெடிசனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா காம்ப்ளிகேஷன் இல்லை, சைட் எஃபெக்ட் இல்லை, சிம்பிளாக எக்கனாமிக்காக பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்காங்க. நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 3.6 lakhs பேஷண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க என்னுடைய கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஃபேமிலிஸ். பட் அதுக்கு வந்து அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என் மேரேஜ் ஆகும்போது என் மிஸ்ஸஸ் வந்து நான் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்றத ஒரு எய்ம் வச்சுருந்தேன்.
மேத்ஸு ஆர்ட்ஸ் சயின்ஸ் சயின்ஸு ஆர்ட்ஸ் குரூப் உள்ளவங்கெல்லாம் வேண்டாம், சயின்ஸ் குரூப் உள்ளது தான் அலையன்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படித்த இதான் நம்ம உமாஜி உமா கல்யாணம் பண்ணேன். சரி சரி. அப்படி பண்ணும்போது ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் சைடில் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அவங்க சப்போர்ட் பண்ணும் பண்ணல, அவங்கள படிக்க வச்சு பிஹெச்எம்எஸ் படிக்க வச்சு டாக்டரும் ஆக்கி இப்போ அவங்களும் ப்ராக்டிஸ். ஸோ எனக்கு வந்து இப்போ பேக் சப்போர்ட்டு மெயினாக வந்து என்னுடைய மிஸ்ஸஸுடைய சப்போர்ட்டும் இருக்கும். அதனால் வந்து ஆனால் என்னுடைய கனவு முதல் கனவு என்ன, அலோபதி டாக்டர் ஆகணும். அதுக்கு நான் என் பிள்ளைகளை வந்து அலோபதி டாக்டர் ஆகிட்டேன். சிறப்பு சார். இப்போ என்னுடைய பையன் பெரிய சன் வந்து எம்எஸ் சர்ஜரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறார். செகண்ட் சன் வந்து எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறான், கரண் குமார் நிட்டு. இவன் வந்து மட்டும் என்னன்னா பின்னாடி வந்து ஹோமியோபதி கொண்டு வரணுங்கிற ஒரு இருக்கும், அவனும் அதை விரும்புகிறாங்க. ஏன்னா யூகேயில் போனால் ஹோமியோபதி வந்து எம்எஃப் ஹோம் அப்படின்ற கோர்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து ஹோமியோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என்ன பிளான் வந்து அப்படியே கேரியர்ல அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். ஆனா ஜெயக்குமார் சார் வந்து இப்ப இந்த ஹோமியோபதி படிப்பு முடிச்சு ஒரு முழு மருத்துவரா வெளியில வந்த பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த மருத்துவத்தை அப்படின்ட்டு நீங்க ஏதேனும் திட்டம் போட்டிருந்தீங்களா? இல்ல, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆக்சுவலி கிளினிக்கு ஆரம்பிக்கணுங்கிறதே வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸை ஒட்டி தான் நான் ஆரம்பிக்கணும்னு பிளான் வச்சுருந்தேன். நான் வந்து பிறந்தது அந்த வில்லேஜில்னாலும் சென்னையில் வந்து நான் கிளினிக் ஆரம்பிக்குங்கிறது எனக்கு அப்போதைக்கு ஐடியா இல்லை. ஏன்னா வந்து எனக்கு எங்களுக்கு நிறைய தோட்டம் உண்டு, நான் படிக்கும்போதே தோட்டத்தெல்லாம் பார்ப்பேன். தோட்டத்தை அந்த தென்னை மரம் இருக்கும், வாழை மரம் இருக்கும், வயல் இருக்கும், அதுக்கு தேவையான பேசிக்காக என்னென்ன தேவையோ அதுகளை செய்வோம். ஏன்னா விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அப்பா வந்து கருப்பட்டி வியாபாரங்கனால அந்த கருப்பட்டி வியாபாரம் பண்ணுறதுக்கு என்னென்னதோ அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம். அந்த பேக்கப் இருந்தது. ப்ளஸ் படிக்கிறோம், பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் சென்னையில் செட்டில்ட். அப்போ வந்து நான் வந்து எங்கள் அங்கே நான் கிளினிக் வச்சேன்னா எங்கள் மதர் அண்ட் ஃபாதரை வந்து வயசான காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தது. ஓகே ஓகே. ஆனால் வந்து ஹோமியோபதி வில்லேஜை விட சிட்டியில் தான் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா நிறைய பேருக்கு ஹோமியோபதி அங்கே தெரியாது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நான் படிக்கும்போதே என்னை தேடி நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்களே, அதனால் நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட்டுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சிட்டியில் போய் செட்டில் ஆகலாங்கிறதுனால சிட்டியில் வந்து செட்டில் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஓகே சார். இப்போ சிட்டியில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகே சார். நீங்கள் ஆரம்பித்த தருணத்தில் ஹோமியோபதி பற்றின அவேர்னஸ் சிட்டியில் எப்படி இருந்தது? உங்களை வந்து எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் என்ன மாதிரிலாம், ஒரு சிலர்லாம் வருவாங்க குணப்படுத்திடுவீங்களா, அதில் தான் போனோடனே வழி தீக்குறாங்க, இதெல்லாம் எப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே? அதெல்லாம் நிறைய அனுபவம் உண்டு. 100 பேரில் 2 பேருக்கு தான் ஹோமியோபதினா என்னென்னு தெரியும் சிட்டிலேயே. ஆமாம், நிறைய பேர் வந்து இங்கே ஒரு நாட்டு வைத்தியர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அது நீங்கள் தானே அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வருவாங்க. அப்போது வந்து எனக்கு வயசு 28. அப்போ உள்ளே வரும்போது நாட்டு வைத்தியம் நீங்கள் தானா அல்லது உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்டு போவாங்க. ஏன்னா நாட்டு வைத்தியனால வயசானவரா வேஷ்டி கட்டிட்டு அல்லது பனியன் போட்டுட்டு தான் இருப்பாருன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இமேஜ். 1991 ஆகஸ்ட் அந்த பீரியடில் அப்போ தான் ஆரம்பித்தேன். அந்த பீரியடில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதை குணப்படுத்துவீங்களான்ட்டு ஒருத்தர் கேட்டார். என்னுடைய வியாதிக்கு வந்து வயசு 30, உனக்கு என்ன வயசு டாக்டர்னார். எனக்கு 28. என் வியாதிக்கு வயசு 30, அப்போ 28 வயசான நீ எப்படி எனக்கு குணப்படுத்துவ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன ஆன்சர் சொன்ன தெரியுமா, கிரே ஹேரை பார்க்காதீங்க, கிரே மேட்டர் ஆஃப் தி பிரெயினை பாருங்கள், உங்களை நான் க்யூர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைலெல்லாம் வாங்கி வச்சு படிச்சுட்டு மீனியஸ் டிசீஸுங்கிற டிசீஸை வந்து ஒரே சிட்டிங்களாக குணப்படுத்தி விட்டேன். அவருக்கு 30 வருஷமாக இருந்த பிரச்சனை, நடக்க முடியாது, கிடினஸ் வரும், வெற்றிகை வந்து விழுந்துருவார், ஒரே சிட்டிங்கில் க்யூர் பண்ணி விட்டேன். சொல்லப்போனால் என்னுடைய கேரியரில் அந்த கேஸ் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். அவர் மூலமாக எனக்கு 50 கேஸ் வந்திருக்கும். அந்த 50 ஒவ்வொரு கேஸையும் நான் அஞ்சஞ்சா மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அது ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னுடைய கேரியர்ல. இந்த மாதிரி ஒரு வைரஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்ன உடனே மக்கள் எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு ஆயிடுது, ஒரு பயம் வந்துடுது. ஆனால் ஒரு மருத்துவரா நம்ம அப்படி பண்ண முடியாது. அது என்ன ஏதுன்னு ஆராய்ந்து உங்களுடைய மனநிலை வந்து நிச்சயமா வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தீங்க, வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு தடுப்பு நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க, எத்தனை பேஷண்ட்ஸை நீங்க கியூர் பண்ணிருக்கீங்க டாக்டர்? அதாவது கொரோனா என்பது முதல்ல வந்து யாருக்குமே ஒரு ஐடியா இல்லாத ஒரு ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்,
இதை எப்படி பிளான் பண்ணி ட்ரீட் பண்ண போகிறோம், நாம் எப்படி கேஸை ஹேண்டில் பண்ணுறது, இப்படியெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வாரம் நான் லீவ் விட்டோம் கிளினிக். உட்காந்து நானும் என்னுடைய மிஸ்ஸஸ் டாக்டர் உமா ஜெயக்குமார், என்னுடைய பெரிய சன் எல்லாருமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் உட்கார முடியும் ஆஸ் அ மருத்துவராக? அப்போ நம்ம என்ன அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், என்ன எப்படி நம்ம பேஷண்ட் எல்லாம் பார்க்கலாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சஃபரிங் இருக்கும். அதை நம்ம பார்க்காம நம்ம வீட்டில் போய் உட்காந்துட்டோன்னா நம்ம மருத்துவரே இல்லை. ஸோ நாம் வந்து சிம்டம்ஸ் பேஸில் தான் நிறையா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதை வந்து ஃபோனில் கேட்டு கொடுக்குறோம் நிறையா பேருக்கு. இப்போ ஃபாரின் உள்ள பேஷண்ட்லாம் ஃபோனில் கேட்டால் கொடுக்குறேன், சரியாடுறாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து ஏன் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா பீரியடில் வந்து கொஞ்சம் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்னு போட்டோம். ஸோ டைரெக்டாக ஃபோனில் பேசுகிறவங்க பேசுவாங்க, வீடியோ காலில் பேசுகிறவங்க, மோஸ்ட்லி நியூ கேசஸ் வந்து வீடியோ காலிலே பேசிடுவோம். அதனால் அந்த மாதிரி போட்டு இப்போ ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கு வரைக்கும், அதான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சிட்டியில் கவுண்ட் கம்மியானதுக்கப்புறம் தான் டைரெக்டாக 1-to-1 வந்து பார்க்க பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கும், நாங்களும் மனிதர் தானே, எங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இதை எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு ஒரு ஃபீல் இருந்தது, தயக்கம் இருந்தது. அப்புறம் நம்ம ஆர்சனிக்கு மால்பம் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்போஷர்லாம் இருக்குது, ஃபீல்டு ஒர்க் பண்ணோம்ல ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக. அந்த லாக்டவுன் பீரியடில் போய் பண்ணும்போதெல்லாம் எக்ஸ்ட்ரா டோஸே நாங்கள் போட்டுப்போம், ஏன்னா எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்புறம் கிளினிக் வரும்போதும் வெளியில் டெய்லி எக்ஸ்போஷர் இருக்குது, பல பேரை மீட் பண்ணுவோம். பேஷண்ட் அல்லாதவங்க கூட நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணி போகிறோம், க்ரௌட் இருக்குது ரோட்டில், ஷாப்புக்கு போகிறோம். அதனால் கொஞ்சம் டோஸ் எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கோம் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம், ஏன்னா ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால. அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள்கிட்ட பாசிட்டிவ் கேசஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சிம்டம்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எல்லாம் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் தானே, அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சிம்டம்ஸ் முதல்ல வந்து ஃபீவர், காஃபு, தொண்டை கரகரப்பு. அந்த கொரோனா பேஷண்ட் மட்டும் அவங்க பேசும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவங்களுடைய அந்த த்ரோட்டில் ஒரு இரிட்டேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு, ஒரு ஒரு கரத்த இதோட பேசுவாங்க. மியூக்கஸ் உள்ள அக்யூமுலேட் ஆகிருக்கும், ஆனால் எதுவும் வெளியில் வராது. அந்த மாதிரி பேசிட்டு காஃப் பண்ணிவிட்டு ஃபீவர் இருக்குன்னு சொன்னாலே எதுக்கும் நீங்கள் உங்களை முதல்ல தனிமைப்படுத்திக்கிடுங்க, வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் இருக்காதிங்க, தனிமைப்படுத்திக்கிடுங்க, செல்ஃப் ஐசோலேஷன் பண்ணிக்கங்க. பட் இந்த கொரோனா பீரியடில் எப்படி அர்சினிக் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமாச்சோ, அதே மாதிரி பேக்கேஜ் அப்படின்ற வார்த்தையுமே எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் பரிச்சயமாகிடுச்சு. அதை கண்டு தான் நிறைய பேர் வந்து பயந்தாங்க, ஐயோ இப்படி ஆகிடுச்சுன்னா நம்ம தனியாக வரப்போ எங்கள் மாட்டிப்போமேன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கும் அவங்களால இயன்ற அளவிலே நீங்கள் வந்து தீர்வுகளையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. மிக குறைந்த கட்டணத்துலேயும் வந்து நீங்கள் அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குங்க டாக்டர். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதான் இப்போ வந்து சிம்டம்ஸை பார்த்த உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸோ இதை வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி, அவங்க வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வரக்கூடாது, ஏன்னா ஒருவேளை அவர் பாசிட்டிவாக இருந்தாருன்னா அவங்க கூட இருந்தவங்க வந்தாலும் வெளியில் வந்தாலும் வரும்போது எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது, தேர்ட் பர்சன் யாராவது ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு மேலே ஃபீவர் இருக்குதுன்னா உடனே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஃபோன் 104 கூப்பிடுங்க, அங்கேருந்து வருவாங்க. ரிப்போர்ட் வந்ததும் கார்ப்பரேஷன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும், அவங்களுடைய நாம்சம் கேட்டுக்கிடுங்க, அவங்களே அந்த டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணட்டும். நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஹோம் குவாரண்டைன்னா ஹோம் குவாரண்டைனில் இருங்க, நம்ம மெடிசனை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவங்க எதாவது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுங்க, கேப் வச்சு சாப்பிட்டுக்கிடுங்க, அவ்வளோதான். அவங்க சில விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் எடுத்துங்கன்னு சொல்லிடுறது. அதனால் ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவமாக இந்த தருணத்தில் வந்து அவங்களும் வந்து இதை அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் இதை சாப்பிட்றோம் சார், 3 நாள் அந்த மருந்து சாப்பிட்டுட்டோம் அந்த டாக்டர் கார்ப்பரேஷன் வந்து டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கல சாப்பிடுங்க அப்படின்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. இவங்களும் ஒரு 5-6 நாள் சாப்பிட்டுட்டு சரியாயிடுவாங்க. மதன் ஹோமியோ கிளினிக் மூலமாக நிறைய விஷயங்களும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, மொபைல் மருத்துவமும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தாட் எப்படி வந்தது சார், மொபைல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? மொபைல் ஹோமியோ கிளினிக்ங்கிறது வந்து நாங்கள் வந்து அந்த சிக்கன் குனியா வந்த டைமில் பார்ப்போம். அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹைலி பெயின்ஃபுல் டிசீஸ் வந்து சிக்கன் குனியா, இப்போ அவங்களுக்கு நடக்கவே முடியாது. என்னுடைய கிளினிக்கில் வந்து லேன் மாதிரி இருக்கும், அதை நடந்து வந்து உள்ளே வரணும், இன்ச் பை இன்ச்சாக நடந்து உள்ளே வர்றதுக்கே அவ்வளோ டைம் எடுப்பாங்க. அப்போ நான் வந்து கேமரா இருக்கும்போது பார்ப்பேன், அவங்களுடைய சஃபரிங்ஸை பார்ப்பேன், ஏன்னா இவ்வளோ சஃபர் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல் டிசீஸில் இருக்கும்போது கால் பண்ணால் வீட்டுக்கே போய் அட்டன் பண்ணுற ஒரு சிஸ்டம் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னே தோணுச்சு. அப்படி தோணும்போது உதிச்சது தான் இந்த மொபைல் ஹோமியோ கிளினிக்குடைய கான்செப்ட். இப்போ வந்து டிஸ்க் பர்லாப்ஸு, நடக்க முடியாதவங்க,
ஏஜ் உள்ளவங்க, இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸில் உள்ளவங்க, ஃப்ளாட்ஸ் ஹவுஸ் இருக்கும், மேலே இருந்து படிக்கட்டில் இறங்க முடியாது, லிஃப்ட் இல்லாதவங்க, அதுக்கெலாம் இருக்கும் கால் பண்ணுவாங்க. வீட்டுக்கே வந்து நாங்கள் அந்த மொபைல் கிளினிக் போய்டோம். அதில் ஒரு டாக்டர் போவாங்க, ஒரு ஸ்டாஃப் போவாங்க, உள்ளேயே மெடிசன் இருக்கும் அந்த இதுலேயே. ஸோ அந்த வண்டிக்குள்ளேயே மெடிசன் இருக்கும், கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்ட மெடிசனை அப்படியே கொடுத்துட்டே வந்துடுவாங்க. சூப்பர். ஆனால் அங்கே இருந்துட்டு ஏதாவது ஒப்பீனியன் வேணால் எங்கிட்ட வந்து ஸ்கைப் கால் அல்லது வீடியோ காலில் வந்து பேசி என்னுடைய ஒப்பீனியனை வாங்கி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். இது சென்னை ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குங்களா? சென்னை ஃபுல்லாக எங்கே இருந்து கூப்பிட்டாலும் போவோம். இது ஒரு முறை வாசல் நுழாம்பூர் லாங்கில் கூட போயிருக்கு, அரக்கோணம் வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. ஸோ இன்னும் நிறைய மக்களை போய் இது ரீச் அடையணுன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மருத்துவர் ஆகணுன்ற கனவோடு நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது, நீட் தேர்வு ஓரளவுக்கு முடிஞ்சது. மருத்துவர் அப்படின்னாலே அலோபதி மருத்துவ தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்லையும் இருந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற மருத்துவர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க டாக்டர் நீங்கள்? அதாவது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நாம் வந்து வெக்ஸ் ஆகக்கூடாது. உடனே சூசைடு வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அடுத்தது என்ன கிடைக்கோ அதை பிடிச்சி மேலே வந்துடணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு கூட அலோபதி கிடைக்கல, கிடைச்ச துறையில் நான் பிடிச்சிட்டு மேலே வந்துட்டேன். அது மாதிரி ஒவ்வொருத்துமே வந்து முன்ன நம்பணும், அவங்கவுங்கள நம்பணும், தன்னம்பிக்கை இருக்கணும், உழைக்கணும், மேலே வரணுங்கிற வெறி இருக்கணும் உள்ளுக்குள்ளே, கண்டிப்பாக சாதிக்க முடியும். தேர்ந்தெடுத்த துறையில் வந்து சிறப்பாக செயல்படணும். சூப்பர் சூப்பர் டாக்டர், அதுக்கு நீங்களே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 80% மக்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் எது மேலே அப்படின்னா அலோபதி தான் ஃபஸ்ட்டு. அங்கே தான் இப்போ எமர்ஜென்சி அப்படின்னாலே உடனே அங்கே தான் போகணும், 24 hoursனாலே உடனே அங்கே தான் போகணும்ன்ற ஒரு கிரேஸ் இருக்குது. இது எதனால் டாக்டர்? இல்லை முதல்ல மக்களுக்கு தெரிஞ்சது அதுதான், உலகமெங்கும் இருக்கிறது அதுதானே. இப்போ வந்து இந்த சயின்ஸு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் இந்த பிரிட்டிஷ் அவங்க காலத்துலேருந்து அந்த அலோபதி மெடிசனே நமக்கு வந்து ஊறி போனதுனால ஃபஸ்ட்டு தாட் அவங்களுக்கு அதான் வரும் மக்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் துறை வந்து ஆயுர்வேதா யோகா அந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்கல்ல, சித்தா ஹோமியோபதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு பேப்பரில் படித்தேன், இப்போ எய்ம்ஸ் மாதிரி இந்த ஆயுஷ் துறைக்கு ஒரு தனி ஒரு மருத்துவத்துறை ஒன்று தமிழ்நாட்டில் வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரில் கூட படித்தேன். அந்த மாதிரி இதனுடைய வளர்ச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கொரோனா பீரியடில் கூட ஒவ்வொரு மருத்துவரும் ப்ரிவென்டிவாக அந்தந்த அவங்க ஏரியாவில் அவங்கவுங்க ஏரியாவில் நிறைய எல்லா மருத்துவரும் என்ன மாதிரி எல்லா மருத்துவருமே கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அதனால் இந்த ஹோமியோபதியினுடைய பேர் வந்து இப்போ எல்லாருக்குமே பரவலாக பரவி இருக்கு. ஆயுஷ் வந்து அறிவித்த அந்த ஆர்சனிக் மருந்து 30 கிராமத்திலிருந்து எல்லாருக்கும் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. ஏன் வேர்ல்டு வைடு பரவி இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அமெரிக்காவில் இருக்க என்னுடைய பேஷண்ட்டு கூட நாங்கள் வந்து ஆர்சனிக் மருந்து 30 நீங்கள் எடுத்துங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்களும் கேட்குறாங்க. அப்படி எங்கெங்கே கிடைக்குதோ வாங்கிக்கிறாங்க. அப்படி உலகமெங்கும் வந்து இன்றைக்கி ஹோமியோபதி வந்து டெவலப் ஆகிருக்கு. அதனால் வந்து அலோபதி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்தது வந்து வேர்ல்டு வைடு வந்து நமக்கு ஹோமியோபதி தான் இன்றைக்கி இருக்குது. எஸ் டாக்டர், கண்டிப்பாக ஹோமியோபதியினுடைய மகத்துவம் நான் உணர்ந்தது எப்போ அப்படின்னா கொரோனா பீரியட்லேயும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தவர்கள், ஊடகத்துறையினர், காவலர்கள், இவங்க எல்லாருமே இந்த வருமுன் காப்போம்ன்ற அந்த இதில் அந்த அர்சினிக் மருந்தை எடுத்துக்கிட்டு தான் தைரியமாக வேலைக்கு வந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நாங்கள் எதையும் மீண்டு வந்துடுவோம்ன்ற அந்த நம்பிக்கையை கொடுத்தது இந்த அர்சினிக் ஆல்பம், அந்த மருந்து தான், அந்த ஹோமியோபதி மருந்து தான். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நமக்கு. உங்ககிட்ட வந்து நான் உங்களுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு நான் கேட்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் ட்ரீட் பண்ணி அப்பா எனக்கு சரியாயிடுச்சு, நீ நல்லா இரு ராசா அப்படின்னு வார்த்தக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்துமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்களே வந்து ஒரு சக்ஸஸ் மனிதர் தான், ஏன்னா ஹோமியோபதியில் PhD முடிச்சு வெளியில் வந்த முதல் பர்சன் அப்படின்னும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி பயணம் எங்கெங்கும் தொடரணும், உங்களுடைய இந்த மொபைல் சர்வீஸும் இன்னும் நிறைய இடங்களுக்கு ரீச் ஆகணும். ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் நிறைய பேருக்கு உணர்த்தணும் டாக்டர். ரொம்ப 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 நன்றி டாக்டர். இந்த மொபைல் கிளினிக்ங்கிறது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இந்தியாவில். சூப்பர் டாக்டர், சூப்பர். அதுக்கு முன்னாடி ஹோமியோபதியில் வந்து மொபைல் கிளினிக் கிடையாது. கால் பண்ணால் வீட்டுக்கு போகிறது, ஹோமியோ டு ஹோம் அந்த கான்செப்டை நாங்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நன்றி.
ஒரு மருத்துவம் வந்து வீட்டுக்கே போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகத்தான மனம் படைத்த ஒரு மனிதரை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். மருத்துவர் ஆகணுன்ற கனவை மட்டும் நம்ம சொந்த சுமந்து போகலாம், இதுதான் மருத்துவம், இது இல்லை அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வேண்டாம், எல்லாமே மருத்துவம் தான். ஒரு மனிதர் குணமாகி எனக்கு எல்லாம் குணமாயிடுச்சு நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய எந்த மருந்துமே மருந்து தான், எதுவுமே மருத்துவம் தான். அதனால் மருத்துவர் ஆகணுன்ற கனவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஜெயக்குமார் சார் ஒரு முன் உதாரணம். அவரை கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.